வாக்காள பெருமக்களே, நம்ம கபடி போட்டிக்கு ஆள் எடுக்க வந்திருக்கோம். பழக்க தோஷத்துல ஒளராத, ஒழுங்கா பேசு. இல்ல இல்ல, நீ மைக் என்கிட்ட கூட நானே பேசுறேன். கொத்தமங்கல வீராங்கனைகளே, சூராகனைகளே, சூப்பர் ஸ்டார்களே, பிடி உஷாக்களே, கல்பனா சாவ்லாக்களே, காஜல் அகர்வால்களே, த்ரிஷாக்களே, நயன்தாராக்களே, தமன்னா மற்றும் அனுஷ்காக்களே, இப்படி பேசினா ஒருத்தருக்கும் விஷயம் பேசறாது. டக்குனு மேட்டர் பேசுங்க. சாரி அபி, நான் பேசுறேன். குறி கொத்தமங்கலத்தின் வாழ் கபடி வீராங்கனைகளே, நமது பக்கத்து ஊரான சாத்தமங்கலத்திற்கு சௌகரி கொடுக்க அனைத்து இரண்டு வாரங்கள் வாரங்கள் குறி அமெரிக்கா நம்மை கண்டு வியக்கட்டும், சைனா நம்மை கண்டு சல்யூட் அடிக்கட்டும், ஜப்பான் நம்மை கண்டு ஜாங்கிரி சுடும். என்னடி பேசுற, குடி மைக்க. நமது கோவில் திருவிழாவை முன்னிட்டு நடக்கவிருக்கும் கபடி போட்டிக்கு சிறுமிகளே சீரி வாருங்கள். கொத்தமங்கலம் என்றால் கபடி, கபடி என்றால் கொத்தமங்கலம் என்று இந்த உலகத்திற்கு தெரியப்படுத்துவோம். ஓடோடி வாருங்கள். வாழ்க்கை ஒரு முறைதான். அந்த ஒரு முறை மான ரோஷத்துடனும் சுய மரியாதையுடனும் வாழ்வதற்கு இந்த ஊரின் மானத்தை காப்பாற்ற ஓடோடி வாருங்கள், வாருங்கள். கபடி கபடி என்று நம் தம் கட்டி பாடுவது சாத்தமங்கலத்தை வா போட்டு மிரட்டுவதாக இருக்கட்டும். வாருங்கள், வாருங்கள். மாலை நமது ஊர் திடலில் அலை கடல் என அணிதிரண்டு கொத்தமங்கல கபடி டீமில் உங்கள் கரங்களை இணைத்துக் கொள்ளுங்கள், இணைத்துக் கொள்ளுங்கள். வாருங்கள், வாருங்கள், வாருங்கள். நாமளும் இப்படி கத்தி பேசுறோம், ஒருத்தரை கூட காணுமே. அபி, எனக்கு மனசுல இருந்த கொஞ்ச நஞ்ச நம்பிக்கையும் சுத்தமா போச்சு. இதே பாகுபலி டிக்கெட்ட ஃப்ரீயா தரேன்னு சொல்லு, அடறி அடிச்சுக்கிட்டு ஓடி வருவாளுங்க. கபடின்னு சொன்னதும் பம்மிட்டாளுங்க. அபி, நீ நினைச்ச மாதிரி எதுவும் நடக்காது போல இருக்குமா? குடுங்க சித்தி. அண்ணா, வண்டி எடுங்க. குட் ஆஃப்டர்நூன் எவ்ரிவன். என் பேரு அபி. நான் சிவையா தாத்தாவோட பேத்தி, திவ்யாவோட பொண்ணு. நான் இப்ப பேசுறது பெரியவங்களுக்கு இல்ல, கொத்தமங்கலத்தில் இருக்க என்னோட அக்கா கிட்டையும் என் தங்கச்சி கிட்டையும் பேசுறேன். நம்ம அப்பா அம்மா காலத்துல ஏற்பட்ட கஷ்ட நஷ்டத்தையும் அவமானத்தையும் சரி பண்ற பொறுப்பு குழந்தைங்க நம்ம கையில இருக்கு. நமக்கு எதுக்கு தேவையில்லாத வேலை? கபடி எதுக்கு விளையாடணும்? சாத்தமங்கல டீம்ல ஜெயிக்கணும். ஜாலியா இருக்க வேண்டிய இடத்துல இப்படி டென்ஷனா பேசுறேன்னு நினைக்கலாம். எவரெஸ்ட் உச்சில ஏறி நின்னவங்க, நிலாவில காலை பதிச்சவங்க, நமக்கு சொல்லி தந்த பாடம் என்ன தெரியுமா? நம்மளால எதையும் சாதிக்க முடியும்ன்ற தைரியம். அந்த தைரியம் உங்களுக்கு இருந்தா வந்து பேர் கொடுக்கலாம். வாங்க, வாங்க.